ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும், நிறையா வார்த்தைகள் கற்றுக்கணும், ஈஸியாக இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க, ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட், ஸ்டெனோகிராஃபர்ன்றதுக்கு தமிழ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்தாளன்னு சொல்லுவோம்ல, எப்படி சொல்கிறது, ஷார்ட்டாக டைப் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ப்ரீஃபாக சொல்கிறத டக் டக் டக்குன்னு ஷார்ட்டாக டைப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்ம ஸ்டெனோகிராஃபர்னு சொல்லுவோம். இப்போது கோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் வந்து சொல்லும் போது கீழே உட்காந்து டைப் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து ஸ்டெனோகிராஃபர் தான். ரொம்ப ஷார்ட்டாக வேகமாக என்ன செய்வாங்க, டைப் பண்ணுவாங்க. சரிங்களா, இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஹி ஹையர்டு எ ஸ்டெனோகிராஃபர். அவன் வந்து ஸ்டெனோகிராஃபர் என்ன செஞ்சுக்கிட்டான், பணியமர்த்திட்டான். ஸோ ஹி ஹையர்ட் எ ஸ்டெனோகிராஃபர், ஸ்டெனோகிராஃபர் அதாவது சுருக்கெழுத்தாளரை பணியமைத்து கொண்டான், வேலை கொடுத்துட்டான் அப்படின்னு அர்த்தம்.